ஹே பிரில்லியன்ஸ், இந்த செஷன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்காக வெக்காபிலரியை வளர்த்துக்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ என்னோட அந்த முக்கியமான சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. வீடியோக்குள்ளே போயிடலாமா? இன்றைக்கி நம்மளோட 5 வார்த்தைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா யான். யான்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொட்டாவி. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், சின்ன வயசில் நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கும்போது கொட்டாவி விட்டுட்டு தான் கண்டிப்பாக கவனிச்சிருந்திருப்போம். ஸோ நோ அஃபன்ஸ், நான் அப்படி தான். ஸோ யான் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கொட்டாவி அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஜென்ரலாக அந்த சென்டென்ஸில் எப்படி போல் பேசினா, ஷீஸ் யானிங், ஹீஸ் யானிங், அவள் கொட்டாவி விடுறா, இவன் கொட்டாவி விடுறான், அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். வென் எவர் தர் இஸ் அ ஹிஸ்ட்ரி பீரியட், ஐ யூஸ் டு யான் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணி பழகுங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோர். ஸ்னோர்னா என்ன? குரட்டை. நம்ம நைட்லலாம் குரட்டை விடுவோம் இல்லையா, ஸோ அதுதான் ஸ்னோர்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு ஈஸி சென்டென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் மே ஸ்னோர் பிகாஸ் தே கான்ட் ப்ரீத் வெல் த்ரூ தேர் நாசல் கேவிட்டிஸ். பீப்புள் மே ஸ்னோர் பிகாஸ் தே கான்ட் ப்ரீத் வெல் த்ரூ தேர் நாசல் கேவிட்டிஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பீப்புளெலாம் வந்து ஏன் ஸ்னோர் கொரட்டை விடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால மூக்கு துவாரம் வழியாக சரியாக மூச்சு விட முடியாமல் இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் அவங்க வந்து ப்ரீத்திங் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறதுனால தான் அவங்க ஸ்னோரிங் பண்ணுறாங்க, கொரட்டை விடுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த சென்டென்ஸ் சொல்லியிருக்கேன். ரொம்ப நீங்கள் இந்த மாதிரி தானே இல்லை, நான் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுங்கிறதுக்காக இந்த சென்டென்ஸ் சொல்லியிருக்கேன். நீங்கள் எப்போது போல் ஹீஷி அந்த மாதிரி போட்டே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சென்டென்ஸை. நான் இந்த 5 வார்த்தைகள் படிக்கிறது மட்டும் இல்லாமல் தயவு செஞ்சு ஒவ்வொரு சென்டென்ஸாவது மேக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிக்கப். ஹிக்கப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா விக்கல், சரிங்களா? விக்கல் வரும் இல்லையா, நமக்கு தண்ணி கொடுப்போமே உடனே. ஸோ அந்த விக்கலுக்கான சென்டென்ஸ் பார்த்துக்கோங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம். ஷீ ஸ்ட்ரகிள்டு த்ரூ ஏ ஹிக்கப். ஷீ ஸ்ட்ரகிள்டு த்ரூ ஏ ஹிக்கப் அப்படின்னா என்ன? அவள் ஹிக்கப்ஸ்னால விக்கல்னால ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னா என்ன? விக்கல் வருது அவளுக்கு, அவ்வளோதான். அதை தான் அந்த மாதிரி சென்டென்ஸில் சொல்கிறாங்க. ஷீ ஸ்ட்ரகிள்டு த்ரூ ஏ ஹிக்கப், விக்கல்னால அவள் ரொம்ப அவதிப்பட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிக். டிக்னா என்னன்னா தோண்டுதல். நம்ம அப்படி பறிப்போம் இல்லையா, மம்முட்டி இந்த மாதிரி எதையாவது வச்சு படிப்போம் இல்லையா, ஸோ அதான் டிக்குன்னு சொல்லுவோம், தோண்டுதல். பிட் அப்படின்னா குழி. பிட் அப்படின்னா குழி, சின்ன குழி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிட், அதை தான் குழின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த டிக்கு பிட்டு ரெண்டையும் சேர்த்து நான் உங்களுக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன் பாருங்க. டிக் பிட் அண்ட் பரி த கார்பேஜ். டிக் பிட் அண்ட் பரி த கார்பேஜ். டிக் பிட் அண்ட் பரி த கார்பேஜ். கார்பேஜ்னா என்ன? குப்பைகள். ஸோ குழி பறித்து அதில் இந்த கார்பேஜ் எல்லாம் போட்டு போத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா? போட்டு மூடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் அந்த 5 வார்த்தைகள், யான், ஸ்னோர், ஹிக்கப், டிக், பிட். ஓகே, சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.